18 லட்சத்துல தனி வீடு இருக்கு. இங்க பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்ம இதுதானே மெயினா பார்ப்போம். அது எல்லாமே இருக்கு. ரோட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து பக்கத்துல மளிகை கடையில இருந்து எல்லாமே இருக்கு. இந்த 29th செப்டம்பர் வந்து லேடிஸ் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஸ்து 100% கரெக்டா இருக்கும். வாஸ்து நீங்க 100% வாஸ்து இருக்கும். அதுல எந்த வித காம்ப்ரமைஸும் நாங்க பண்றது கிடையாது. அந்த ப்ரீ லான்ச்சிங்ல புக் பண்றவங்களுக்கு தான் ஒரு வீடு புக் பண்ணா ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வந்து கிஃப்டா கொடுக்கறதா. அப்படியே நான் புக் பண்ணிறேன். சொல்லவே இல்ல இத நீங்க எனக்கு. லேடி பேர்ல டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆயிச்சுனா நான் மாடலர் கிச்சன் பண்ணி தரேன். மாடலர் கிச்சன் சார், ஹேட்ஸ் ஆஃப். நான் கையில கேமரா வச்சிருக்கேன். थैंक यू सो मच. மாடலர் இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இண்டோ ஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் பிஹெச்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டராகவே இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபாஸ் தார் ரோடெல்லாம் போட்டிருக்கு. ரைலாக் கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம தொழில் வேலை செய்கிறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ ஸ்கூல்ஸ்க்கோ பஞ்சமே கிடையாது. இதுவும் நல்ல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிடும். இது வாரணவாசி பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 950 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட், 900 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு போயிடலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து சைட்டை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி அடிக்கடி சைட்ஸ் எல்லாம் பார்க்க 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 நம்மளுக்கான இடம் நம்மளை தேடி வருங்கிறது ஒரு சின்ன ஐதீகம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன தேவையோ அது எல்லாமே, அத்தியாவசியமான எல்லாமே வாரணவாசி பஸ் ஸ்டாண்ட்லேயே கிடைக்குது. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரி லைஃப் ஸ்டைல். நம்மளுக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு கனவுங்கிறது நிறையவே இருக்குது, ஆனால் அது அமைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சிறுவாபுரியில் போயிட்டு விளக்கேற்றினீங்கன்னா கண்டிப்பாக அது அமைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அக்கா 20 லட்சத்துக்கு கம்மியாக நீ காட்டவே மாட்டியான்னு என்ன ஒரு கவிதான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷுர். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அவங்க என்னை திட்டியே இருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஒரகடத்துலேருந்து இந்த சைட்டு பக்கம், படப்பையிலேருந்து இந்த சைட்டு பக்கம், வலஜபாத்தில் NH-லேருந்து 900 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்க, 900 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்துடுது. 18 லட்சத்தில் தனி வீடு இருக்குது. லேடிஸ்க்கு சப்சிடி இருக்குது. லேடிஸ் பேரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா மாடுலர் கிச்சனும் அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நம்மளோட சேனலுக்காக நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ காம்பேக்டாக ஒரு சொந்த வீடாது வேணும். வாடகை கொடுக்கறது 5000 ரூபாய், வாடகை கொடுக்குறோன்னு கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000 ரூபாவும் நம்ம இதுக்கு இஎம்ஐயாவே கட்டிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வீடு வாங்கிடலாம். ஸோ இங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் சீக்கிரமாக வீடு வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் அடிஷ்னல் சார்ஜஸ் ஒன்று கூட கிடையாது. சின்டெக்ஸ் டேங்க்கு தனியாக, அதுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, செப்டிக் டேங்க், காம்பவுண்டு தனி, எதுக்குமே நீங்கள் காசு கொடுக்க தேவையில்ல. வீட்டுக்கான காஸ்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான காஸ்ட் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே இன்க்ளூடிங்கில் வந்துடுது. ஸோ 18 லட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குதுன்னா சத்தியமாக நம்மளால கட்டவே முடியாதுங்க. நான் வீடு கட்டுறதுனால நான் அடித்து சொல்கிறேன். இது கிடைக்குதுன்னா நல்ல ப்ராடக்ட் எல்லாம் போடுறாங்க, அது அக்ரிமெண்ட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு ஓகேன்னா இந்த 29th செப்டம்பர் வந்து லேடிஸ் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வலவலன்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஹலோ சார், சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் பேர் என்னங்க சார்? பிரபாகர் மேம். ஓம் பிரபாகர். ஓம் பிரபாகர். அது என்னது ஓம் பிரபாகர்? அது அஸ்ட்ராலஜி மேம். நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, அது மாதிரி ஏதோ ஒரு அலாஜி. சரி ஓகே. உங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் என்னங்க சார்? ஓம் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்திருக்க சைட்னோட நேம் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க சார். மேம் இது வந்து பாத்தீங்கன்னா சைட்டோட நேம் வந்து ஆதவா கார்டன். வாரணவாசியில் இருக்கு சைட்டு. வாரணவாசி நம்ம படப்பை டு வாலாஜபாத் ஹைவேல இருந்து ஒரு 850 மீட்டர்ல இருக்கு. 850 மீட்டர்ஸ். நான் வரும்போது பார்த்தேன், எல்லாமே NH-ல இருந்தே பக்கத்துலயே இருக்கு. சோ ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. இங்க நியர்பை ஸ்கூல்ஸ் என்னங்க சார் இருக்கு? ஏபிஎன் வித்யாலயம் இருக்கு மேம். அந்த மெயின் ரோட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்லயே இருக்கு. ஓகே, பெரிய ஸ்கூல் தான். இங்க பக்கத்துல தொழிலுக்கு இல்ல வேலைக்கு போற மாதிரி கம்பெனிஸ் என்னன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு மேம். அதெல்லாம் அதாவது ஒரகடம் அப்படின்னு கூகுள்ல போட்டாவே உங்களுக்கு வந்துடும் மேம். நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனிஸ் மேல இருக்கு மேம். சரி ஓகேங்க சார். 18 லட்சத்துல வீடுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருக்கீங்க, நான் இப்போ வீடு கட்டிட்டு இருக்கேன். நீங்க 18 லட்சத்துல எப்படிங்க சார் வீடு கட்டி தருவீங்க? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? இல்ல மேம், அதாவது எல்லாரும் வீடு வாங்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் அது. லாப நோக்கம்ன்றது கம்மி தான். லேண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா வந்து 422 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். ஓகே. முன்னாடி வந்து சின்னதா ஒரு 2-வீலர் பார்க்கிங் ஏரியாவும் அதுல வரும்.
ஸ்டேர்கேஸ் எங்க வரும்? ஸ்டேர்கேஸ் வந்து வீட்டுக்கு பேக் சைடுல வந்துரும் மேம். பேக் சைடுல வந்துருது. சவுத் ஃபேசிங் அது எல்லாமே. ஓகே. சவுத் ஃபேசிங்கா இருக்கிறதுனால வீடோட பேக் சைடு வந்து ஸ்டெப்ஸ் வந்தா நல்லது. வாஸ்து இதுல முக்கியமா என்னன்னா சைட்டு பில்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா வாஸ்து 100% கரெக்டா இருக்கும். 100% வாஸ்து இருக்கும். கிட்டத்தட்ட 1999 இன்ஜினியரிங் முடிச்சேன். கிட்டத்தட்ட 22-23 எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ரெசிடென்சியல் பில்டிங்ல மட்டும்தான். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரோடு ஹைவே அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம வந்து எனக்கு அதெல்லாம் ஐடியா கிடையாது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வாலாஜாபாத்ல ஹோம் பில்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். என்னோட பேர் தெரியாது, ஆனா என்னோட கம்பெனி பேர் என்ன ஹோம் பில்டர்ஸ் வராருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ஒரு தெருவுல ஒரு வீடாச்சும் கட்டி இருப்போம். கம்பெனியோட பேரை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க நல்லா. ஓகே, அப்ப இது வந்து ஃபுல்லா ரெட் பிரிக்ஸ் தான் போடுறீங்களா? ஆமா மேடம், நம்ம எல்லாமே ஃபுல்லாவே வந்து செங்கல் தான் மேம். ஓகே, இதுல ஆனா இது மண்ணு போடுவீங்களா எம் சாண்ட் போடுவீங்களா? இப்போதைக்கு எம் சாண்ட் தான் மேடம். எம் சாண்ட் தான் போடுறீங்க. ஓகே, இப்ப இது வந்து ஹால் இது வருது இல்லையா? இது ஹாலு, இங்க இந்த கல் வருது இல்லையா? இங்க இருந்து இந்த கல் வர இடத்துல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்துடும். இங்க ஒரு டாய்லெட் வந்துருது. அதுக்கப்புறம் இது இந்த வழியா போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் வந்துடும். இதுதான் அக்னி மூலை வருதாங்க சார்? ஆமா ஆமா, அக்னி மூலை. ஓகே, இது என்ன ஃபேசிங் சொன்னீங்க? முதல்ல 100% வீடுதான். நீங்க இடம் வாங்குற ரேட்ல வீட்டவே வாங்கி கட்டிக்கலாம். சரி, இப்ப இது வந்து 650 ஸ்கொயர் ஃபீட் இடம் சொன்னீங்க, 450 இடம் சொன்னீங்க, வீடு சொன்னீங்க, அது 18 லட்சம் ரூபாய். 18 லட்சம் ரூபாய்க்கு இதை விட எனக்கு பெருசு வேணும்னாலும் நீங்க கட்டி தருவீங்க? இப்ப நீங்க எடுத்துட்டு இருக்க இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பிளாட் ஏரியா, 677 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா. இது வந்து ஸ்பேசியஸா சிங்கிள் பெட்ரூம் தான், ஆனா ஸ்பேசியஸா இருக்கும். ஸ்பேசியஸா இருக்கும், கச்ச கச்ச இல்லாம பாக்கிறது கொஞ்சம் நீட்டா இருக்கும். அது 18 லட்சம் ரூபாய், கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 லட்சத்துக்கு 3 பெட்ரூமும் இருக்கு. 3 பெட்ரூம் 32 வந்து பாத்தீங்கன்னா 2 BHK இருக்கு. ஓகே, ஆனா இடம் மட்டும் தர மாட்டீங்க, வீடாவே கட்டிடுறீங்க. கட்டின வீடு வாங்குறது பெஸ்ட். சரி, நாங்க நம்பி கொடுத்தா நம்பி நல்லபடியா கட்டி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா 100% ஷூர் மேம். ஓகே சரி, இதுல வில்லங்கம் அப்புறம் இந்த அப்ரூவல் வாங்குறது, இபி கனெக்ஷன் வாங்குறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவீங்களா? இதுக்குள்ள எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது மேடம். ஈசி, அதாவது ஈசி பட்டா டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா மேடம். ஓகே, மற்றபடி எதுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. இந்த சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறது, செப்டிக் டேங்க் போடுறது, சம்ப், இந்த 677 ஸ்கொயர் ஃபீட்ல 850 ஸ்கொயர் ஃபீட்ல என்ன வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து 677 ஸ்கொயர் ஃபீட், இண்டிவிஜுவல் போர், இண்டிவிஜுவல் ஈபி, இண்டிவிஜுவல் செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால், காம்பவுண்ட் வால் சேர்த்தா மேடம், அதுதான் அந்த 27 பட்ஜெட் வருது. காம்பவுண்ட் வால் சேர்த்து தான், காம்பவுண்ட் வால் மேல வந்து வாட்டர் டேங்க், அதுக்கு வர பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து தான் மேடம். எலக்ட்ரிக்கல் எல்லாம் எல்லாம் ஏ டு இஸ் பெயிண்டிங் எதுவுமே அவங்க எதுவும் பண்ணதில்ல, வந்து பால் காய்ச்சி கொடுத்து இருக்கலாம் மேடம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த பில்டிங்கோட காஸ்ட் மட்டும் தான் அடிஷனல், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தனி தனி தனி. ஓகே, அந்த மத்தபடி இபி செப்டிக் எல்லாமே இன்க்ளூட் ஆகுதுங்க. நான் இது வந்து வீடு கட்ட ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நான் இந்த இடத்துல கேட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு காம்பவுண்ட் வால் வரல, அது ஒரு வீடியோவே போட்டு இப்ப ஜெயஸ்ரீ விளாக்ஸ்ல அதை போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நார்மலா வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்க காம்பவுண்ட் வால் தனியா தான் பைசா வாங்குவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் எதுவும் தனியா கிடையாது மேடம். குட் சார், குட் சார். ஏன்னா அதுவே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்னா அது 2 லட்சம் ரூபாய் வந்துருது காம்பவுண்ட். ஆமா, அதனாலதான் கட்டும் போதுதான் தெரியுது, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாரு, ஏண்டா கட்டணும்னு இறங்கணும்னு இருக்கு, அப்படி இருக்கு எனக்கு. சரி, ஓகே சரி, உங்களை இங்க வந்து இந்த சைட்டை மீட் பண்ணும் பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்களை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண முடியுமா நீங்க? பண்ணலாம் மேடம், வாலாஜாபாத்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம், வாரணாவாசில இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைட் எப்பங்க சார் லான்ச் பண்ண போறீங்க? ப்ரீ லான்ச்சிங் வந்து 29 மேடம், 29 செப்டம்பர் 29 ப்ரீ லான்ச்சிங். லான்ச்சிங் வந்து அடுத்த மாசம் மேடம், அடுத்த மாசம் பண்ணுங்க. அந்த ப்ரீ லான்ச்சிங்ல புக் பண்றவங்களுக்கு தான் ஒரு வீடு புக் பண்ணா ஒரு ராயல் என்ஃபீல்ட்
புல்லட் வந்து கிஃப்டா கொடுக்கறதா அப்படியே நான் புக் பண்ணிறேன் சொல்லவே இல்ல இத நீங்க எனக்கு உங்களுக்கு சொல்லல என்னன்னா ப்ரீ லான்ச்சிங் புக்கிங் யார் பண்றங்களோ அவங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் கம்பல்சரி கிஃப்ட் உண்டு இந்த 29 அன்னைக்கு யார் புக் பண்றங்களோ அவங்களுக்கு உண்டு மேடம் எல்லது மாற்றமே கிடையாது ஓகே நம்ம இதுக்கு எவ்வளவுங்க சார் அட்வான்ஸ் உங்களுக்கு ப்ரே பண்ணி நாங்க இது பண்ணி 20% அட்வான்ஸ் மேம் 20% என்ன நம்ம வேல்யூ எவ்வளவோ அதுல 20% அட்வான்ஸ் ஓகே எவ்வளவு லோன் நீங்க எலிஜிபிள் பண்ணி 80% லோன் வாங்கிடலாம் 80% 20 பே பண்ணிட்டு 89 நீங்களே பண்ணிடுவீங்க சிபில் ஸ்கோர் பார்த்து கவர்மெண்ட் லோன் வாங்கிக்கலாம் மேம் எல்லா பேங்க்லயும் டை அப் வச்சிருக்கோம் ஓகேங்க சார் 4-5 பேங்க்ல டை அப் வச்சிருக்கோம் எதுனால அவங்களுக்கு என்ன ஃபிளெக்சிபிளோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகே எங்க சேனலுக்காக எங்க கஸ்டமருக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா ராயல் என்ஃபீல்ட் தவிர்த்து உங்க சேனலுக்காக லேடி பேர்ல டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆயிச்சுனா நான் மாடலர் கிச்சன் பண்ணி தரேன் மாடலர் கிச்சன் சார் ஹேட்ஸ் ஆஃப் நான் கையில கேமரா வச்சிருக்கறனால थैंक यू so much மாடலர் கிச்சனுக்கு இப்ப நாங்க இது கேட்றோம் 1 லட்சம் ரூபாய் 50000 ரூபாய் 30000 ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது கிரேட் ஓகே லேடிஸ் பேர்ல வாங்கினாக்கா இது பண்ணி தரேன் கண்டிப்பா மாடலர் கிச்சன் பண்ணி தரேன் மேடம் ஓகே थैंक यू so much அப்புறம் சார் இந்த சப்சிடின்னு ஒன்னு வருது இல்லையா அது வந்து மேடம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடா இருந்தாக்கா ஆமா ஃபர்ஸ்ட் வீடா தான் வருது நிறைய பேருக்கு அப்ளை பண்ணிட்டு இப்ப வராத வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது வந்து எந்த வித கேரண்டி நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி நான் பண்ணி தரேன் ஓகே அது நீங்க ஹெல்ப் பண்றதா பண்ணிடுவீங்க அது எப்ப வரதோ நம்ம அப்ப வாங்கி ஏகனே வாங்கி கொடுத்துர்க்கேன் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துர்க்கேன் ஏன்னா இந்த இப்ப ஒரு ஒரு 6 மாசமா பேமெண்ட் ரிலீஸ் ஆகாத இருக்கு ஓகே ஓகே அதனால நம்ம அத கேரண்டியா சொல்ல முடியாது ஓகேங்க சார் அவங்க அவங்க ஒருவேளை முதல் வீடு கட்டி பிஎஃப் இஎஸ்ஐ இல்லாத இருந்தாங்கனா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லாத இருந்தாங்கனா அவங்களுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணி கொடுத்துறலாம் மேடம் ஓகேங்க சார் थैंक यू so much இப்போ இது NH ல இருந்து எவ்வளவு தூரம் சார் சொன்னீங்க 850 ஆ 850 900 மீட்டர் வச்சுக்கோங்க 900 மீட்டர்ஸ் சரி ஓகே இங்க வந்து இது கட்டன வீடு இது மட்டும் தாங்க நான் காமிச்சிருக்கேன் இங்க லேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆனா இந்த குட்டி வீட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங்லாம் போட்டு ஸ்டேர்கேஸ்லாம் போட்டு கொடுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ லிமிட் கொடுக்கலாம் கார் பார்க்கிங் இது கார் பார்க்க கவர்டு கார் பார்க்கிங் ஓ இது கவர் பார்க்கிங் கவர்டு கார் பார்க்கிங் இது கவர்டு கார் பார்க்கிங் வருதுப்பா ஸோ இந்த மாதிரி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வருது நாங்கள் பிஃபோராகவே ப்ரீ லான்ச்சிங்க்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தார் ரோடு வந்துடும் நீங்கள் 29th வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தார் ரோட்ஸ் எல்லாம் இருந்துரும் லிமிட்டட் தான் வச்சுருக்காங்க சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கூட இல்லை அதனால நீங்கள் சீக்கிரம் வந்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு வாங்குறீங்களோ இடம் வாங்குறீங்களோ இல்லையானோ ஒரு தடவை வந்து பாருங்கள் பார்க்க 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 தான் நம்மளுக்கு அந்த வீடுனுடைய நாலேஜ் நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக அது நம்மளை தேடி வரும் நம்ம அதை தேடி போகிறதால அது நம்மளை தேடி வரும் ஓகே ஆனால் எல்லாரும் கேட்பீங்க அக்கா நான் இடம் வாங்கி வச்சிடுறேன் அப்புறமா நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க இடம் தர மாட்டோம் ஏன்னா நீங்கள் இடம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வீடு ரொம்ப நாள் கழிச்சு கட்டுவீங்க ஸோ ஒரே லோனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கம்மியாகும் சப்சிடி உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது நம்ம சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கி இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி நம்ம கார் பார்க்கிங்கில் நிறுத்துறோம்ப்பா ஸோ அதுக்கு நீ இந்த ஹோம் பில்டர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்ம இது தானே மெயினாக பார்ப்போம் அது எல்லாமே இருக்குது ரோட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து பக்கத்துல மளிகை கடையில இருந்து எல்லாமே இருக்கு நான் எல்லாமே காமிச்சிருப்பேன் நீங்களும் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் சோ சீக்கிரமா வீடு வாங்கிட்டு கிரக பிரவேசத்துக்கு என்னையும் கூப்பிடுங்க நம்ம வீட்டு கிரக பிரவேசம் செப்டம்பர் 17 ஆனா இன்னும் வேலையை முடியல இருந்தாலும் வந்துருங்க நம்ம பால் காய்ச்சிடலாம் சோ இந்த வீடியோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்